தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் சென்ஸில் வந்து பெண்களுக்கு வரும் பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியின் சிம்டம்ஸ், அதை எப்படி க்யூர் பண்ணுறது ஆயுர்வேதிக் முறையில் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்த பிசிஓஎஸை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் வந்து நம்மளுடைய மூளை பிரெயினில் வந்து செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும், செக்ரிட் ஆகும், சரிங்களா? அந்த ஹார்மோன் எப்போ வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகுதோ, அது வந்து பேலன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். அது இம்பேலன்ஸ் ஆகும்போது மூட் ஸ்விங் வரும், அப்புறம் வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் வரும், அதுக்கடுத்து வந்து முடி வந்து ரொம்ப தின்னாயிரும், அடுத்து வந்து லோ லிபிடோ இருக்கும், செக்ஸ் ட்ரைவ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அதுக்கடுத்து வந்து எக்ஸசிவ் பாடியில் வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், அடுத்து வந்து மூடு சேஞ்சஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் நேரம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் வந்து கோவப்படுவாங்க, அடுத்து வந்து ஃபேட்டிக் சோம்பேறியாகவே இருக்கும். இதை எப்படி வந்து க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நம்ம சேனலில் இன்றைக்கி சொல்ல போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாதுளை பழம். ஸோ இந்த மாதுளை பழத்துக்கு வந்து பொட்டானிக்கல் நேம் வந்து புளிக்கா கிரானட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதுளை பழத்தில் வந்து அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிகாலஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த புனிகாலஜின் கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாஜி டேனின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எலாஜி டேனின் அப்படிங்கிறது வந்து ஒரு டேனின் காம்பவுண்ட்டு, சரிங்களா? அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அது வந்து பிசிஓஎஸ் க்யூர் பண்ணு சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்த பிசிஓஎஸ்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன், ஹார்மோனல் டிசார்டர் காசிங் என்லார்ஜ்டு ஓவரிஸ் வித் ஸ்மால் சிஸ்ட் அண்ட் அவுட்டர் எஜஸ். அதாவது இந்த கர்ப்பப்பையில் அந்த இதில் கட்டி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஓவரியில் வந்து மேல் பகுதியில் அந்த எஜஸ் பகுதியில் வந்து சின்னதாக வீங்கிக்கிட்டே வரும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த இது வந்து கேன்சர் டைப் மாதிரி தான். கேன்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல், அதாவது உடம்பே செல்லுனாலாக இருக்குது, இந்த செல்லில் வந்து ஒரு செல்லு 100 செல் ஆகும், அதுக்கு வந்து செல் ப்ரோலிஃபரேஷன் கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் வந்து குரோத் ஆகிக்கிட்டே வர்றது தான் வந்து கேன்சர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து கர்ப்பப்பையில் வர்ற கட்டியை தான் சொல்கிறாங்க. இது எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் மாதுளம்பழம், அதே மாதிரி நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய்க்கு வந்து பொட்டானிக்கல் நேம் இந்த பிளான்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லாந்தஸ் எம்பிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காயை நீங்கள் வந்து அரைச்சி ஜூஸ் மாதிரி அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அந்த ஓவரியில் வரக்கூடிய அந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆயிடும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காயில் வந்து அதிக அளவு வந்து பாலிஃபினால் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அந்த பாலிஃபினால் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து செப்புலினிக் ஆசிட் இருக்குது, சரிங்களா? இந்த செப்ளினிக் ஆசிட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலாஜி டேனின் மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், எம்பிலிகா அஃபிஷினாலிஸ், அதாவது இந்த சினானின் நேம், இன்னொரு நேம் வந்து ஃபில்லாந்தஸ் எம்பிலிகான்னு சொல்லுவாங்க நெல்லிக்காய்க்கு. காம்பவுண்ட்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் எம்பிலிகா அஃபிஷினாலிஸ் வேறு கேலிக் ஆசிட், இதுலேருந்து எடுக்கிறாங்க எலாஜிக் ஆசிட். எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, எதில் வந்து எலாஜிக் ஆசிட் அதிகமாக இருக்கோ அது பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஆன்டி டியூமர், அதாவது ஆன்டி கேன்சர்னால், இப்போ கேன்சரில் 2 டைப் இருக்குது, ஒன்று வந்து மேலிக்னன் அண்ட் இன்னொன்று வந்து பினைன். இந்த பினைன்கிறது வந்து கட்டி மாதிரி, இப்போ ஒரு இடத்துல கட்டி வருதுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மேலிக்னன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் டைப்பு, உடம்புல வந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து கேன்சர் செல்ஸில் பரவிக்கிட்டே இருக்கும். அப்படி பரவும்போது என்னாகுனா, ஒரு செல் வந்து 100 செல் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸு, அதைத்தான் மேலிக்னன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ரத்த புற்றுநோயை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஹீமோதெரப்பி தான் பண்ணலாம், ஆனால் அந்த பினைன் சொல்லக்கூடிய கட்டி வந்துச்சுன்னா அதை வெட்டி எடுத்துலாம். ரெண்டாவது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது ஆயுர்வேதிக் கடையில் கிடைக்கும். இந்த கடுக்காயில் அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்ளினிக் ஆசிட்டும் எலாஜிக் ஆசிட் இருக்குது. இந்த செப்ளினிக் ஆசிட் எலாஜிக் ஆசிட் இருந்தாலே அது நம்ம உடம்பில் உள்ள எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் சரி இமீடியட்டாக க்யூர் பண்ணிடும். அதுக்கு என்ன காரணம்னா, இது ஃபுல்லாக வந்து கேன்சர் செல்ஸை அப்படியே சப்ரஸ் பண்ணக்கூடிய, சப்ரஸ்னால் அதை அப்படியே வளர விடாமல் அதை அப்படியே அமுக்கி சுருக்கி வச்சிடும், சரிங்களா? அந்த டைப் தான் இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலாஜிக் ஆசிட், செப்ளினிக் ஆசிட். இது பாருங்கள், இந்த செப்ளினிக் ஆசிட் வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் இருக்குது. என்சிபிஐன்னு சொல்லுவாங்க, நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். இது வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக பேப்பர் நிறையா இருக்கும். ஏகப்பட்ட எலியில் வந்து செக் பண்ணியிருக்காங்க. எலியில் பார்த்தீங்கன்னா கேன்சரை வர வச்சு இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டே வந்திருக்கு. இதுவும் அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுது. செப்ளினிக் ஆசிட் வந்து ஃபினாலிக் காம்பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோலேட்டட் ஃப்ரம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெர்மினலியா செப்புலா, இந்த கடுக்காய் மரத்துக்கு பேர் வந்து பொட்டானிக்கல் டெர்மினலியா செப்புலா, உங்களுக்கே தெரியும். அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னா மிரோபாலன் அப்படின்னா என்னென்னா கடுக்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து டெர்மினலியா செப்புலான்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டெர்மினலியாலே வந்து நிறமையா நிறையா இருக்குது, சரிங்களா? அதனுடைய இந்த மரத மர பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா
டெர்மினலி அர்ஜினான்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து எதுக்காக வந்து நேச்சுரல் ப்ராடக்ட், அதாவது என்னென்னா ஆயுர்வேதிக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த நோயெல்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இந்த தாவரத்தில் இந்த விதை இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த கடுக்காய் இதுக்குள்ளே என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்டுன்னு நான் சொன்னேன்னா செப்ளினிக் ஆசிட் இருக்குது, நிறையா கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. ஆனால் அந்த நிறையா கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து சைட் எஃபெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தான், சரிங்களா? அதை பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை பாருங்கள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கீழாநெல்லி பழைய காலத்துலேருந்தே மஞ்சள் காமாலையிலேருந்து நிறையா அது குணப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழாநெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அப்போ இந்த கீழாநெல்லியை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கீழாநெல்லி நெல்லிக்காய் எல்லாமே ஒரே ஃபேமிலி. அப்படின்னா என்னென்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. என்ன குடும்பம் பார்த்தீங்கன்னா யுஃபோர்பியேசி. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம இருக்க நம்ம குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே ஜீன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு வந்து இதே ஜீன் தான் இருக்கும். அதனால் இந்த பிளான்ட்டில் என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் உள்ள தாவரத்துக்கு வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் அதே தான் இருக்கும். அதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெரானின். இந்த ஜெரானின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ டீஹைட்ரோ எலாச்சிடானின். அதாவது டேனின்ங்கிறது வந்து ஒரு செகண்டரி மெட்டபலைட், சரிங்களா? அது பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி டேனின் காம்பவுண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெரானின், சரிங்களா? இந்த ஜெரானின் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கர்ப்பப்பையில் வர்ற கட்டியை வந்து உடனே குணமாக்கிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், கீழாநெல்லியை கூட நம்ம செடி எங்கே வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம். வளர்த்து அதை ஜூஸ் மாதிரி போட்டு அரைச்சி ஜூஸ் மாதிரி அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து குடிக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எள். ஸோ எல்லில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செசம் சீட்ஸுன்னு கூட சீசம் சீட்ஸு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. SEASAME சீசம் சீட்ஸுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் அதிகம் அளவு வந்து செசம் அப்படிங்கிற கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹார்மோனை வந்து அப்படியே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறோம். ஆனால் என்ன பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கனால அவங்களால வந்து லிபிடோ வந்து அதிகமாக இருக்கும், அதாவது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போய் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், உணர்ச்சிகளை அதிகப்படுத்தும். அதனால் என்ன பண்ணணும்னா இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் பேர் தான் ஜிஞ்சல்லி ஆயில், அதாவது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்லெண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சினாலே போதும், ஹார்மோன் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தேய்ச்சிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நெல்லிக்காயிலேருந்து எடுக்கக்கூடியது தான் அந்த எலாஜிக் ஆசிட்டு, அப்புறம் செப்ளினிக் ஆசிட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கேன்சரை குணப்படுத்து. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டில் வந்து லெஸ்ட் சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த டேப்லெட் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இவ்வளோ கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது ஆனால் இதை ஃபுல்லாக சேர்ந்தது தான், ஆனால் இதனோடைய சைட் எஃபெக்ட் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த டேப்லெட்டுங்கிற பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே பியூரிஃபை பண்ண கெமிக்கல் காம்பவுண்டை சேர்த்து அதிலிருந்து உருவாக்குறது அந்த டேப்லெட்டு. ஸோ அதனால் அதனுடைய சைட் எஃபெக்ட் நிறையா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து ரொம்ப ஏதாவது மெயினான மேஜரான ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த பழத்தில் அதிகமாக வந்து புனிகா காலஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலாஜிடானினோட ரிலேட்டட் தான் அது, சரிங்களா? அதை நான் மறந்து தேவையில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எள், சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆகுது. அதுக்கு வந்து நீங்கள் எள் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் சாப்பிடணும். பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பிடணும். இப்போ இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது, ரொம்ப உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எள் அதை வந்து வாரத்துக்கு ஒரு பாக்கெட்டு, அதாவது 7 ரூபாயிலே பாக்கெட் இருக்குது, ஒரு என்ன கம்மியாக இருக்கும், 50 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும், அதை சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காயை வந்து அரைச்சி அதை வந்து தயிரில் சேர்த்து குடிக்கணும். ஏன் நான் வந்து தயிர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தயிரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு லாக்டிக் ஆசிட் அண்ட் லாக்டோஃபெரின் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. பாலிலேருந்து வர்றதா நான் தயிர், சரிங்களா? இந்த லாக்டோஃபெரின் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேன்சரை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தயிரில் வந்து இந்த நெல்லிக்காயை அரைச்சி குடிங்க. அதே மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து நிறைய மாதுளம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. மாதுளம்பழம் நெல்லிக்காயும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காயை பொடியாக அரைச்சிக்கோங்க. இந்த கடியக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஜி டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா பல விதமான கேன்சரை குணப்படுத்தலாம். பல ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருக்காங்க, எலியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது நிறையா அந்த கேன்சர் வளரக்கூடியதை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணியிருந்தான்.
ஏன்னா ஒரு செல்லு 100 செல்லாக ஆறு பேர் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அந்த செல்ஸ் அப்படி அப்படி சப்ரஸ் பண்ணி சின்னதாக குறைக்குதோ அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை இல்லாமல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழநல்லி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு வந்து பொட்டானிக்கல் நேம் ஃபில்லாந்தஸ் நிரூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இஃபோர்பிஎஸ்சி ஃபேமிலி. ஏற்கனவே சொன்ன கடுக்காய் வந்து இஃபோர்பிஎஸ்சி ஃபேமிலி இல்லை, அது வேறு ஃபேமிலி, இது வந்து இஃபோர்பிஎஸ்சி ஃபேமிலி. அதாவது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பல ரிசர்ச் பேப்பரை நான் வந்து செக் பண்ணிட்டேன், பிசிஎஸ் கூர் பண்ணுறது ஃபுல்லாமே இஃபோர்பிஎஸ்சி ஃபேமிலி. நீங்கள் வேறு எல்லா தவிரத்தையும் நீங்கள் சாப்பிடவே தேவையில்லை, ஏன்னா சிலருக்கு வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கீழநெல்லியை அரைச்சி குடிங்க. இது வந்து